ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூப்பரான பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே இடத்துலையே ஆறு வகையான பிஸ்னஸ் ரொம்பவே கம்மியான முதலீடு பண்ணி அதிக லாபம் சம்பாதிக்க முடியும். இந்த பிஸ்னஸோட தேவை தினமும் இருக்கிறதால டிமாண்ட் எப்போதுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் யார் வேணாலும் பண்ணலாம், பெருசாக குவாலிஃபைடாக இருக்கணுன்ற அவசியமும் இல்லை. இந்த பிஸ்னஸ்க்கு ரா மெட்டீரியல் என்ன தேவைப்படும், மிஷின் எங்கே வாங்கலாம், அதோட ப்ராசஸ், அப்புறம் இந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் டீடெயில்ஸ்லாம் கிளியராக சொல்லியிருக்கோம். அப்புறம் அதிக சேல்ஸ் கிடைக்க சூப்பரான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ இன்ன வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி என்ன பிஸ்னஸ் தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஷேர் பண்ணுற எல்லா பிஸ்னஸ் ரிலேட்டட் வீடியோஸும் பார்க்க நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ்னு ஃபோல்டர் இருக்கும், அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு என்ன சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நம்ம நம்பர் பிளேட் மேக்கிங், கார், பைக், பஸ், ஸ்டிக்கர் பிரிண்டிங், நேம் போர்ட் பிரிண்டிங், அட்வர்டைஸ்மெண்ட் பிரிண்டிங், கார் சன்சேல் ஸ்டிக்கர் பேஸ்டிங், விசிட்டிங் கார்டு பிரிண்டிங், லெட்டர் பேட் மேக்கிங் பிஸ்னஸ்னு எல்லாமே சேர்த்து ஒரே பிளேஸில் செட் பண்ணி ரொம்பவே கம்மியான முதலீடு பண்ணி மாதம் 100,000 மேலே எப்படி சம்பாதிக்க முடியும் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கே தெரியும், பைக்கோ இல்லை காரோ வாங்கினோம்னா நம்பர் பிளேட் மஸ்ட்டாக நம்ம பண்ணி தான் ஆகணும். அப்புறம் காரில் நேம் ஸ்டிக்கரோ இல்லை ஏதாவது ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டட் ஸ்டிக்கர்ஸோ இல்லை ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ஸ்டிக்கர்ஸோ ஒட்டுற பழக்கம் நமக்கு அதிகமாக இருக்கும். அப்புறம் காருக்கு சன்ஷைட் ஸ்டிக்கர்ஸும் கண்டிப்பாக நம்ம ஒட்டுவோம். இது எல்லாமே நமக்கே தேவைப்படுறதால இது எல்லாமே சேர்த்து நம்மளே ஒரே பிளேஸில் பிஸ்னஸாக பண்ணுறப்ப கண்டிப்பாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பிஸ்னஸாக இருக்கும். இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியல் என்ன தேவைப்படும் பார்த்தோம்னா, கம்ப்யூட்டர் ஒரு 20,000 ரேஞ்சில் வாங்கிக்கலாம். அப்புறம் டேட்டா ஸ்டோர் பண்ணிக்க ஹார்ட் டிஸ்க் வாங்கிக்கலாம். அப்புறம் பைக், கார் ஸ்டிக்கர்ஸ் பேஸ்ட் பண்ண வினைல் ஸ்டிக்கர்ஸோட ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ப்ரைஸ் 15 ரூபாயிலேருந்தே கிடைக்கும். அப்புறம் அந்த ஸ்டிக்கரை வச்சே நம்ம நம்பர் பிளேட்டும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நியான் நம்பர் பிளேட் மாடல் தேவைப்படும். அப்புறம் நம்ம கார் சன்ஷேட் ஸ்டிக்கர்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கட்டிங் பேஸ்டிங்காக டூல் பாக்ஸும் இருக்கும், அதுவும் நம்ம வாங்கிக்கலாம். பேசிக்காக இது எல்லாமே இருந்துட்டால் போதும், நம்ம இந்த பிஸ்னஸை ஆரம்பிச்சிடலாம். அடுத்ததாக நம்ம இந்த பிஸ்னஸ்க்கு தேவையான மிஷினை பற்றி பார்த்தோம்னா, ஸ்டிக்கர் கட்டிங் மிஷின் நமக்கு 15,000 ரூபாயிலேருந்தே கிடைக்கும். குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இதோட ப்ரைஸும் வேரி ஆகும். அப்புறம் நம்பர் பிளேட் மேக் பண்ண எம்போசிங் மிஷின் வாங்கிக்கலாம், அதோட ப்ரைஸ் 30,000 ரூபாயிலேருந்தே கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கூட நம்ம ஆல்ரெடி டிசைன் பண்ணியிருக்க பிளேட்டை கூட நம்ம ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு வாங்கிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம கார், பஸ்ஸு, பைக்குக்கு எல்லாம் ஒட்டக்கூடிய ஸ்டிக்கர் எப்படி ப்ராசஸ் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கலாம். நமக்கு ஸ்டிக்கர் டிசைன் பண்ண ஃபோட்டோஷாப் இல்லைனா கோரல்ட்ரா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஸ்டிக்கர்ஸ் டிசைன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூகுளில் நமக்கு தேவையான எல்லா டிசைன்ஸுமே இமேஜஸாக கிடைக்கும், அதை சாஃப்ட்வேரில் இன்ஸ்டால் பண்ணி நமக்கு தேவையான சைஸில் அவுட்புட் கொடுத்துக்கலாம். நமக்கு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண தெரியலனா கூட கண்டிப்பாக ஒரு நல்ல டிசைனரை ஹையர் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம நம்பர் பிளேட்டை நம்பர்ஸ் ஒட்டுறதுக்கும் இதே மிஷினை வச்சு ஃபோட்டோஷாப்லேயோ இல்லை எம்எஸ் வேர்ட்லேயோ டெக்ஸ்ட்டில் நம்பர் டைப் பண்ணி தேவையான சைஸில் பிரிண்ட்டை கொடுத்து நம்பர் பிளேட்டில் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். கிரியேட்டிவான நம்பர் பிளேட் வேணும்னா எம்போசிங் மிஷின் யூஸ் பண்ணி பண்ணலாம். அது பண்ண நமக்கு இஷ்டம் இல்லைன்னா கூட வர ஆர்டர்ஸை ஆல்ரெடி நியான் பிளேட் டிசைன் பண்ணுறவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, அவங்கள்ட்ட ஆர்டர் கொடுத்து பண்ணி வாங்கி கமிஷன் வாங்கிக்கலாம். அப்புறம் அடுத்ததாக கார் சன்ஷேட் ஸ்டிக்கர்ஸ் மாடல் புக்கை வச்சு கஸ்டமர்கிட்ட ஷோ பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச ஸ்டிக்கரை சைஸ் மட்டும் நம்ம மெஷர் பண்ணி பேஸ்ட் பண்ணி கொடுத்து ஒர்க்கு சிம்பிளாக முடிச்சுக்கலாம். இந்த பிஸ்னஸ்லேயே மெயினாக நம்ம ஈஸியாக அதிக அளவில் ஒர்க்கு கிடைக்க லோக்கலில் யாராவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு அடிச்சு கொடுக்கலாம். அப்புறம் அவங்க ஷாப்பில் அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு பிஸ்னஸ் ஓவரியர் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி கொடுக்கலாம். அப்புறம் ஸ்கூல் காலேஜஸ்லாம் அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் பெரிய இண்டஸ்ட்ரி ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம் விசிட்டிங் கார்டு கண்டிப்பாக தேவைப்படும். அவங்களுக்கு தேவையான டிசைனில் மேக் பண்ணிவிட்டு நீங்கள் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் கஸ்டமருக்கு ஏற்ற கார்டில் பிரிண்ட்டு போட்டு கொடுத்து கமிஷன் பேசிஸில் ப்ராஃபிட் பார்க்கலாம். இதே போல் லெட்டர் பேட் புக்குமே பெரிய இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் தேவைப்படும், அதையுமே நம்ம டிசைன்ஸ் பண்ணி பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் கொடுத்து பண்ணி கொடுத்து கமிஷன் பேசிஸில் ஏர்ன் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம இந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் டீடெயில்ஸ் பார்த்தோம்னா, நமக்கு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கம்ப்யூட்டர் வாங்க 20,000 ரூபாய் ஆகும். அப்புறம் கடை போடக்கூடிய இடத்துக்கு அட்வான்ஸாக 50,000 ரூபாய் ஆகும். அப்புறம் கட்டிங் மிஷின் ஒரு 20,000 ரூபாய் ஆகும். அப்புறம் ரா மெட்டீரியலாக இருக்கக்கூடிய வினைல் ஷீட்டு, நம்பர் பிளேட், டூல் பாக்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 10,000 ரூபாய் இனிஷியலாக நமக்கு இருக்கணும். மொத்தமாக நம்ம கால்குலேட் பண்ணுறப்ப தோராயமாக 100,000 ரூபாய் வரைக்கும் நம்ம கையில் வச்சுருக்கணும். இது இல்லாமல் நம்ம ஷாப்பை நல்லா க்ரியேட்டிவாக செட் பண்ண ஒரு 30,000 ரூபாய் வச்சு எக்ஸ்பென்ஸ் ஆகும். ஸோ மொத்தமாக 100,000-1,50,000 ரூபாய் வரைக்கும் கையில் இருந்தால் போதும், கண்டிப்பாக நம்ம இந்த பிஸ்னஸை ஆரம்பிச்சிடலாம். இதில் ஆறு வகையான பிஸ்னஸ் ஒரே இடத்துல பண்ணுறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பைக், கார், பஸ், லாரிக்கெல்லாம் ஒட்டக்கூடிய ஸ்டிக்கர்ஸ்க்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குதுன்னு பார்க்கலாம்.
வினைல் ஷீட்டோட ப்ரைஸ் நமக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 15 ரூபாய்க்கே கிடைக்கும். நம்ம பைக்குக்கு அதிகபட்சமாக 2 ஸ்கொயர் ஃபீட்டில் ஸ்டிக்கர் பேஸ்ட் பண்ணோம்னா அதுக்காகிற எக்ஸ்பென்ஸ் 30 ரூபாய் தான் ஆகும். நம்ம அதுக்காக கஸ்டமர்கிட்ட 150 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் வரைக்கும் நம்ம வாங்கிக்கலாம். இதே நம்ம கார் பஸ்ஸுக்கெல்லாம் ஸ்டிக்கர் ஓட்டுறப்ப அதோட ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வேறி ஆகும். ஈஸியாக நம்ம 60-70% வரைக்கும் ப்ராஃபிட் வச்சு நம்ம பண்ணி கொடுக்கலாம். அடுத்ததாக நம்ம நம்பர் பிளேட்டுக்கு ப்ராஃபிட் பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு நியான் பிளேட் பண்ணி கொடுக்க சொல்லி ஆர்டர் வந்தால் பிளேட்டோட ப்ரைஸ் 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய்க்கு எல்லாமே இருக்குது. நம்ம 500 ரூபா பிளேட்டை ஆர்டர் கொடுத்து பண்ணி வாங்குறப்ப நமக்கு பண்ணுறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டு போக 150 ரூபா ப்ராஃபிட்டாக வச்சு கஸ்டமருக்கு ப்ரைஸ் சொல்லலாம். அப்படி இல்லைனா நீங்களே எம்பாசிங் மிஷினில் எப்படி டிசைன் பண்ணலாம்னு ட்ரைனிங் பண்ணிவிட்டு ஓனாகவே மேக் பண்ணி அதிக லாபம் சம்பாதிக்கலாம். இதே போல் விசிட்டிங் கார்டு, லெட்டர் பேட் எல்லாமே நம்ம கஸ்டமருக்கு தேவையான டிசைனை பண்ணி ப்ரெஸ்ஸில் அவுட்புட்டை எடுத்து வாங்கி கொடுக்கலாம். அப்படி பண்ணுறப்ப ப்ரெஸ்ஸில் நல்ல ப்ரைஸ்க்கு நீங்கள் டீலிங் பேசிக்கணும். நீங்கள் கஸ்டமருக்கு ப்ரைஸ் சொல்கிறப்ப ப்ரெஸ்ஸில் சொல்கிற ப்ரைஸை விட 1 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு தான் சொன்னீங்கன்னா நீங்கள் 500 கார்டு பிரிண்ட் போடுறப்ப 500 ரூபாய் வரைக்கும் ஈஸியாகவே ப்ராஃபிட் கிடைக்கும். அடுத்ததாக நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் போர்டில் ஆர்டர் வர்றப்ப பண்ணி கொடுக்கலாம். அது எல்லாமே நீங்கள் ஸ்கொயர் ஃபீட்டை பேஸ் பண்ணி ப்ரைஸ் செட் பண்ணிக்கலாம். இந்த பிஸ்னஸ் டெய்லியும் ரன் ஆகிட்டே தான் இருக்கும். ஏதாவது ஒரு ப்ராசஸ் டெய்லி நல்ல ப்ராஃபிட் கொடுத்துரும், தோராயமாக கண்டிப்பாக நமக்கு 1 நாளைக்கு 5000 ரூபாயிலேருந்து 8000 ரூபாய் வரைக்கும் ப்ராஃபிட்டாக கொடுத்துரும் இந்த பிஸ்னஸில். அடுத்ததாக நம்ம இந்த பிஸ்னஸ் எப்படி மக்கள்கிட்ட ஈஸியாக ரீச் பண்ண முடியும் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்த்தோம்னா, நம்ம மெயினாக கடையை போடக்கூடிய இடம் பைக் ஷோரூமோ இல்லை கார் ஷோரூமோ இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். அப்புறம் ஒரு சிட்டின்னு பார்த்தோம்னா கார் ஒர்க் ஷாப்போ இல்லை பைக் ஒர்க் ஷாப்போ இல்லை ஷோரூம்ஸோ எல்லாம் ஒரே சைடாக தான் இருக்கும். அது மாதிரியான ஏரியாவில் கடையை செட் பண்ணிக்கலாம். இந்த பிஸ்னஸ் நல்லா ரீச் கிடைக்க கஸ்டமர் அட்டென்ஷன் கண்டிப்பாக வேணும். அதனால நீங்கள் உங்களோட ஷாப்பை நல்லா க்ரியேட்டிவாக டிசைன் பண்ணி மக்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் ஒர்க் பண்ணுறீங்கன்னு ஒரு தெளிவு கொடுத்துருங்க. இந்த பிஸ்னஸ்க்கு மெயினாக காலேஜ் பசங்களை கான்டாக்ட் வச்சுக்கோங்க. உங்களோட ஒர்க்கு நல்லா இருந்துச்சுன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் உங்கள் ஷாப்புக்கு ரெஃபர் பண்ணி விடுவாங்க. அதே போல் விசிட்டிங் கார்டு, லெட்டர் பேடிக்கு எல்லாமே நீங்கள் பிஸ்னஸ் பீப்புள்ஸை மீட் பண்ணி நல்ல ப்ரைஸ்க்கு ஆர்டர்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் நீங்கள் இப்போ ஸ்டிக்கர் ஒர்க் பண்ணுறீங்கன்னா நல்ல டிசைனாக க்ரியேட்டிவான டிசைன் ஒர்க் பண்ணுறப்ப நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு வீடியோவை மேக் பண்ணி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்லாம் ஷேர் பண்ணி உங்களோட ஷாப்புக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஒன்ஸ் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் ஷாப்பை வேறு ஏரியாவில் கூட செட் பண்ணி இன்கம் அப்படியே நம்ம டபுள் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் மிகப்பெரிய அளவில் பண்ணி நல்ல ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய பிஸ்னஸாக இருக்கும். இந்த வீடியோவில் சொல்லிக்க விஷயம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட் எதுவும் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.